அதை என்னைக்கு நாம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல போறோம் அப்படிங்கறதுதான் இருக்கு. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். மனசுல எழுதி வச்சுக்கோங்க, வாழ்வதற்கு துட்டு வேணும் தான், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அந்த பொருளுள்ள வாழ்க்கையை நம்ம வாழறோமா அப்படிங்கிறது தான். துபாய் கவிதை ஒண்ணு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடன்ல படிச்சேன்ப்பா. இன்னும் எனக்கு வார்த்தைகள் வேண்டுமானால் ஒன்று ரெண்டு தவறா இருக்கலாம், அப்படியே எனக்கு மனசுல நிக்குது. சும்மா ஒரு சின்ன 8 வரி கவிதை தான். துபாயில் இருந்து அனுப்பிய பணத்தில் குடிசை வீட மாத்தி மச்சு வீடு கட்டியாச்சு. மலையடி வாரத்தில் 50 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டாச்சு. வீடு முழுக்க அந்நிய பொருள்களாக இட்டு நிரப்பியாச்சு. எல்லாம் முடிந்து நரைத்த தலையும் தங்க பல்லுமாய் கணவன் வந்த போது இளமை தொலைஞ்சு போச்சுன்னு அந்த கவிதை முடியும். அப்ப நீங்க சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? வெளிநாடுன்னு சொன்னாலே இது எந்த நாடா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வர முடியும், ரைட்டா? 2 மாசம் லீவு கொடுப்பாங்க, கரெக்டா? 2 வருஷத்துக்கு ஒரு வருவாங்க, 2 மாசம் தான் வாழ்க்கை. கணவன் வெளிநாட்டில் இருக்கின்ற கணவனுக்கு ஒரு கல்யாணம், புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு கடிதம் எழுதுவா. அவ சொல்லுவா, 2 மாதம் கணவனோடும் 22 மாதங்கள் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவா. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி, 5 வருடங்களுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை, 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஒலிம்பிக், எனக்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறை கணவன். எவ்வளவு வழியோட எழுதுவா தெரியுமா? அந்த 2 மாசம் வருஷத்துல 2 வருஷத்துல 2 மாசம் வாழ்கின்ற வாழ்க்கை. அதவ சொல்லுவா, தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கடையா? எப்போதாவது வந்து போவதற்கு நீ என்ன பாலைவனத்து மழையா, இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதியான்னு கேப்பா அந்த கடிதத்துல. அடுத்து சொல்லுவா, நீ அனுப்புகின்ற விரைவு தபாலில் காசோலை வரும், காதல் வருமானு கேப்பா. நீ அனுப்புகின்ற விரைவு தபாலில் காசோலை வரும், காதல் வருமா அப்படின்லாம் கேட்டுட்டு சொல்லுவா, நீ இழுத்து கொண்டு போன பெட்டியில் ஒட்டி இருக்கிறது என் இதயம், அது அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அதை விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டு போய்விட்டாயான்னு கேட்பான். அடுத்து சொல்லுவா, நம்முடைய வாழ்க்கை பட்டமரமான பரிதாபம் புரியாமல் ஈச்ச மரம் பக்கத்தில் இருந்து புன்னகையோடு ஒரு புகைப்படத்தை அனுப்புகிறாய் என் அருமை கனவா, அடுத்த முறையாவது தயவு செய்து விசாரித்து விட்டு போக வராதே, விசா ரத்து செய்து விட்டு வாடி எழுதுவா அந்த கடிதத்துல. வாழ்க்கையினா உண்மையிலேயே மனிதர்கள் மனிதர்களாக, அம்மா அப்பா பிள்ளை கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வதுதான் வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கையின் ரகசியம் என்ன? வாழ்க்கைனா என்னங்க? கருவறையிலிருந்து இறங்கி கல்லறைக்கு போகின்ற தூரம் தான் நம்முடைய வாழ்க்கை. இதுல ஒரு 2 ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கருவறையிலிருந்து வெளியில வந்துட்டோம்னா உள்ள போக முடியாது, கல்லறைக்கு உள்ளற போயிட்டோம்னா வெளியில வர முடியாது. அந்த பர்த்துக்கும் டெத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை ஒர்த்தா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். மாவீரன் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறது எதுவுமே கிடையாது. மாவீரன் அலெக்சாண்டர், நம்ம யாராவது உயிரோட இருக்கும்போது நமக்கு சவப்பெட்டி செய்வோமா? செய்ய மாட்டோம் தானே. ஆனா மாவீரன் அலெக்சாண்டர் உயிரோட இருக்கும்போது சவப்பெட்டி செய்யின்னு சொன்னார். ஆனா எப்படி செய்யணும்னு சொன்னார் தெரியுமா? 2 பக்கமும் 2 துளைகளை போட்டு 2 கையையும் வெளியில தொங்க போட்டுட்டு போற மாதிரி என் பணத்தை நீங்க எடுத்துட்டு போடணும்னு சொன்னார். அதற்கான காரணத்தையும் அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தின் பெரும் பகுதியை வெற்றி கொண்ட மாவீரன் அலெக்சாண்டர் இந்த மண்ணை விட்டு போகும்போது ஒன்னையும் கொண்டுட்டு போகல, இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டயா, தெரிஞ்சுக்கோங்க, அதனால என்னை இப்படி எடுத்துட்டு போன்னு சொன்னார். அப்ப போகும்போது நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது எதுவுமே கிடையாது, மனசும் மணி பர்சும் ஒரே மாதிரிங்க. இந்த சில்லறை விஷயங்களை எல்லாம் கீழே இறக்கி வைக்கிறக்கும் கனமா தான் இருக்கும், இறக்கி வச்சிருங்களேன். இந்த மனசு அப்படிங்கிறது கோபம் பொறாமை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் போட்டு வைக்கிற குப்பை தொட்டியாக வைத்துக் கொள்ளார்கள். அதையெல்லாம் அன்பு நேசம் நல்ல நினைவுகள் நல்ல சிந்தனைகளை போட்டு வைக்கின்ற புதையல் பெட்டியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அதை புதையல் பெட்டியா வச்சுக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? பாட புத்தகங்களை தாண்டி கொஞ்சம் வெளியில வாங்க. சிலபஸை மட்டுமே படிக்காதீங்க, நான் உண்மையாவே சொல்றேன். ராவா அடிக்கிறது ராப்பகலா படிக்கிறது உடம்புக்கு நல்லதே இல்லை, உண்மையா சொல்றேன், சரியா? இந்த பாட புத்தகம் தாண்டி நூலக புத்தகங்களுக்கு வாங்க. நேர்முனை எதிர்முனையை இணைப்பதால் மட்டுமல்ல பேனா முனையில் இருந்தும் மின்சாரம் பிறக்கும் என்பதை பல எழுத்தாளர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆயுதங்கள் இன்றி கூட புரட்சிகள் நடக்கலாம், ஆனால் புத்தகங்கள் இன்றி புரட்சிகள் நடக்கவே நடக்காது. புத்தகம் அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா? எப்படி புரட்டுவது அல்ல புத்தகம், நம்மை புரட்டி போடுவதுதான் புத்தகம். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது நம்மள புரட்டி போடும். ஒரு புத்தகம் சிந்திக்காதுமா, ஆனா நம்மள சிந்திக்க வைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம், அமைதியா இருந்துகிட்டு அத்தனை பேரையும் சிந்திக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அது ஆறாம் அறிவை கூர்மைப்படுத்தும் ஆயுதம், அது தூங்குபவனை தட்டி எழுப்பும், விழுந்தவனை தூக்கி நிறுத்தும் கைத்தடி. மறந்துடவே மறந்துடாதீங்க, அந்த புத்தகங்கள் அத்தனை வலிமையானது. அந்த புக்ஸை நம்ம மேல இருந்து இப்படி கீழே தானே வாசிக்கிறோம். நிலை ஜெயந்த் அவர் குட்டியா ஒரு கவிதையில சொல்லுவாரு,
புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கின்றோம். அது நம்மை வாழ்க்கையில் கீழிருந்து மேலேற்றுகிறதுன்னு எழுதுவார் கவிதையில. வாழ்க்கையில் நம்மை கீழிருந்து மேலேற்றுபவை புத்தகங்கள். இன்னைக்கு நம்ம குனிஞ்சு படிக்கிற படிப்பு நம்மை நாளைக்கு தலையில் இருந்து வாழ வைக்கும். மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நாம் பியூட்டி பார்லர் போனதில்லைன்னு சொன்னாங்க. மக்கள் உங்களிடத்துல நான் சொல்றேன், முகப்பொழிவுக்கு அழகு நிலையம் போகும் பெண்கள் எல்லோரும் என்றைக்கு அகப்பொழிவுக்கு புத்தக நிலையம் போக போகின்றோம். புத்தக நிலையம் போகணும், போகணுங்கிறதா என்னுடைய இது. தலை குனிந்து நம்ம படிக்கிறோம், ரைட்டு, தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமிங்கிறது வசிக்க வந்த இடம் மட்டுமல்ல, வாசிக்கவும் வந்த இடம். அதனால சுவாசிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக இருக்கலாம். வாசிப்பது, சுவாசிப்பது உயிருக்கு, வாசிப்பது வாழ்க்கைக்குன்னு நம்ம மாத்திக்குவோம். கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு வரி சொல்வார், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது இல்லைன்னு. நம்ம ஒரு செடி ஒரு விதையை ஊன் வச்சுட்டு வந்து நம்ம தூங்கிடுவோம், ஆனால் அது தூங்காது, தண்ணியை உறிஞ்சும், வெப்பத்தை எடுக்கும், அழகா முளைச்சு உள்ள பெரிய மரமா வரும். விதைகள் உறங்கினாலும், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைங்கிறது அவருடைய வரிகள். அந்த புத்தகங்கள் நமக்குள்ளார நல்ல விதைகளை கொண்டு வந்து போடும். படிக்கிறதுக்கு நேரமே இல்லை, நேரமே இல்லைன்னு சொல்லாதீங்க, சொல்லுவீங்க, சொல்றோம் தான். நான் கூட நிறைய புத்தக கண்காட்சிகளில் பேசுறதுக்கு கவியரங்கங்களுக்குலாம் வந்திருக்கேன், நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு போவேன். அதில் பாதி கூட அந்த வருஷம் முடியறதுக்குள்ள படிக்க முடியாது. ஆனால் நடந்த ஒரு நிகழ்வு உங்ககிட்ட நான் பதிவு பண்றேன். சகாயம் ஐஏஎஸ், அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நெஞ்சம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு உங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான ஒரு இளைய சக்தி. அவரை ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் அவரோடு ஒரு மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த நிகழ்ச்சி முடியும் போது 8 மணி சனிக்கிழமை. அப்ப என்னுடைய உடைந்த பூமி உடையாத கனவுகள்னு ஒரு கவிதை தொகுப்பு, அதை அவர் கையில நான் கொடுத்தேன். கொடுக்கும்போது 8 மணி. மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை, நல்லா ஞாயிற்றுக்கிழமைனா 9 மணி 10 மணி எப்ப தூக்கம் அதுவா தூக்கம் கிடையுதோ அப்பதான். 8 மணிக்கு போன், வெட்டு செல்வி இருக்காங்களான்னு என்னுடைய கணவர். இந்த பாரு உனக்கு தான் போன், யாருன்னு கேட்டேன், தெரியல. ஹலோ தூக்க கலக்கத்திலேயே, ஹலோ வணக்கம், யாருங்க, நான் தாம்மா சகாயம் பேசுறேன். தூக்கி வாரி போட்டுச்சு, நேத்து உங்க புஸ்தகம் கொடுத்தீங்க, படிச்சு முடிச்சிட்டேன், பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் பேசுறேன்னு. ரொம்ப ஷாக்கா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. 1.5 மணி நேரம் பேசினார். அவர் இருக்கிற பிஸி என்ன, நம்ம எல்லாம் படிக்க முடியலன்னு நம்ம சொல்லலாமா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் நம்மளுடைய அரசாங்க மேஜைகள்லாம் எப்படி இருக்குது, 4 கால்களும் பல கைகளுமாக இருக்குது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிவிர்த்துன்னு அவர் சொல்றாருன்னா நிச்சயமாக அந்த லஞ்சம் இல்லாத, லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடாத துறை எதுவுமே இல்லை. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள், அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலைமையை யாரு மாத்துறது? பணம், இன்னைக்கு நாட்டுல நம்ம நினைச்சா பணத்தாலே அடிக்கலாம், மாட்டிக்கொண்டால் அதே பணத்தால திருப்பி அடிக்கலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வரி ஞாபகம் வரும், காந்தி மீண்டும் பிறக்க வேண்டும், ராட்டையோடு அல்ல ஒரு சாட்டையோடுன்னு தோணும். காந்தி பிறக்கணும், காந்தி நாட்டுக்காக உழைச்சாரு, நாமெல்லாம் காந்தி நோட்டுக்காக தான் உழைக்கிறோம். ஆனா அது இல்ல, சம்பளமா வந்தா பரவாயில்ல, நிறைய பேர் அது கிம்பளமா வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறணும். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டை கூட நம்ம விற்கிறோம், நம்மளுடைய உரிமை. கவருக்கு, எவருக்கு வாக்களித்தாலும் கவருக்குள் பண வேண்டும்ங்கிற மனநிலையில மக்கள் இருக்கிறோம். நாம மாறணும், அதை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் திறமையானவர்கள் தான், திறமையானவர்களாக இருப்பது மகிழ்ச்சி, ஆனால் நீங்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும் மகிழ்ச்சி. திறமை என்பது உங்களுக்கு வெற்றியினுடைய விலாசத்தை தரும், ஆனால் நேர்மை என்பது உங்கள் விலாசத்தை வெற்றிக்கு தரும். எழுதி வச்சுக்கோங்க, நேர்மை மட்டும்தான் உங்களுடைய விலாசத்தை வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற திறமை வேண்டும் தான், ஆனால் வாழ்க்கையே வெற்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நேர்மை தான் தேவை. இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் நேர்மையானவர்களாக இங்கிருந்து நீங்க வெளியில போனீங்கன்னா இந்த சமுதாயமே நேராயிரும், கோணலா இருக்கிற சமுதாயம் நேர்பட்டு போகும். உங்களுக்கு தெரியும், காலேஜுக்கு கட்டடிக்கிறவனும் எக்ஸாமுக்கு பிட்டடிக்கிறவனும் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனதா சரித்திரமே கிடையாது. நேர்மை திறமை அது இருந்தா மட்டும்தான் நம்ம வெளியில போக முடியுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க முன்னாடி இருக்கிற சவால் என்ன தெரியுமா, இன்னைக்கு குக்கிராமங்கள் எல்லாம் கிக்கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன, மாறிடுச்சு. அதை எப்படி மாத்துறது? ஆட்டோல ஒரு வாசகம் எழுதி வச்சிருந்தான், உண்மையிலேயே வழியோட நான் அதை பார்த்தேன். குடித்தது அவன், தள்ளாடியது அவன் குடும்பம்னு எழுதியிருந்தது. உண்மை அதுதான், குடித்தது அவன், தள்ளாடியது அவன் குடும்பம். பொதுவா திருவிழாவுக்கு போனா குழந்தைங்க தானே காணா போகும். ஒரு கவிஞன் எழுதுறான், திருவிழாவில் காணாமல் போன தந்தையை தேடுகிறது குழந்தை, ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையாகனு எழுதுறான். அப்ப அந்த பிள்ளையினுடைய வழி எப்பேற்பட்ட வழியா இருக்குது. வீட்டுக்கு ஒருத்தர் போருக்கு போனது அந்த காலம், இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் பாருக்கு போறது இந்த காலமா இருக்குது. நம்ம ஆளு போர்ல இருந்து வந்தா அலறிக்கிட்டே வர்றான், பார்ல இருந்து வந்தா உளறிக்கிட்டே வர்றான். இதையெல்லாம் எப்ப மாத்த போறோம் நம்ம? மகாகவி பாரதி சொன்னானே, பயிற்று பழக்கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும்.
பண்ணுறேன், நம்ம பாரையெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் மாறணும். இந்த என்னைக்கு இதெல்லாம் மாறுதோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இன்னைக்கு நந்தினி ஹாசினி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சமூகம் எத்தனை மோசமான சூழலில் இருக்குன்னு, ஆனால் அத்தனை தடைகளையும் உடைத்து நாமெல்லாம் இன்னைக்கு நடை போட்டு கொண்டிருக்கின்றோம். எப்பயுமே தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. பில் கிளின்டன் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது நடந்த நிகழ்வு. பில் கிளின்டனும் ஹிலாரி கிளின்டனும் காரில் போயிட்டு இருக்காங்க, பெட்ரோல் பங்க் வருது, பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் போடுறது யாருன்னா ஹிலாரி கிளின்டனோட காலேஜ் மேட். நம்ம கூட காலேஜில் படித்தாங்கன்னா என்ன எப்படி இருக்கே, என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்கா, பேசுவோம் இல்லையா. அப்போ ஹிலாரி பேசுகிறாங்க, என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு. பெட்ரோல் போட்டு முடிஞ்சதையும் கார் கிளம்புது. பில் கிளின்டன் ஹிலாரி கிட்ட கேட்குறாரு, யார் அவன் கேட்டார். என்னோட காலேஜ் மேட்டுன்னு சொன்னாங்க. அதோட விட வேண்டியதானே, நீ அவனை காதலித்து இருக்கிறாயான்னு கேட்டார் அடுத்து. இல்லை. அப்பயாவது விட்டுறலாம்ல, ஒருவேளை நீ அவனை காதலித்து இருந்தால் அடுத்த கேள்வி கேட்டார். அப்ப சொன்னாங்க அவங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கை இதுதான், ஒருவேளை நான் அவனை காதலித்து இருந்தால் அவன் இந்த தேசத்தின் ஜனாதிபதி ஆகி இருப்பான், நீ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருப்படான்னு சொன்னாங்க. அந்த தன்னம்பிக்கை வேணும் நமக்கு. தங்கம் அது இதெல்லாம் வேண்டாம், ஆனா வைரம் வேண்டும். நம்முடைய நெஞ்சில் வைரம் வேண்டும், மனசுக்குள்ள வைரம் இருக்கணும் தான். விடியன் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுக்கோங்க. நாம் சுமக்கின்ற அந்த நம்பிக்கை தான் நாம் கீழே விழும்போது நம்மை சுமக்கும். அந்த நம்பிக்கை பெரிய விஷயம். வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம்தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. கடமையை செய்தால் வெற்றி, கடமையேன்னு செய்தால் தோல்வி. ஆனா வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் துணிவு அவசியம், எதிர்ப்பு வந்தால் பொறுமை அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். இதை நீங்க மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால எப்போதும் எதையும் நம்ம ஒரு தன்னம்பிக்கையோட பார்க்கணும். வாழ்க்கைனா என்ன, இப்படி கூட ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். வாழ்க்கை என்பது பனைமரம் மாதிரி, ஏறுனா நொங்கு விழுந்தா சங்கு. யாரெல்லாம் பனைமரத்துல ஏற முடியும், தன்னம்பிக்கை உள்ளவன் மட்டும்தான் அந்த வாழ்க்கை என்கின்ற பனை மரத்தில் ஏறி அந்த நொங்கு நம்ம பறிக்க முடியும். மார்ட்டின் லூதர் கிங் நம்ம எல்லாருக்கும் சொன்ன ஒரு தன்னம்பிக்கை விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்லுவாரு, பிரவாகமாக ஓடுகின்ற மிகப்பெரிய கங்கையும் ஒரு சிறிய ஓடையில் தான் துவங்குகிறது, அது போல மிகப்பெரிய மழையும் ஒரு சிறிய தூறலில் தான் துவங்குகிறது. எனவே நம்பிக்கையோடு உன்னுடைய முதலடியை எடுத்துவை என்று சொல்லுவார். இந்த மார்ச் 8ல நீங்களும் நம்பிக்கையோடு உங்களுடைய அடியை எடுத்து வைங்க. நேரம், அந்த டைம், காசு இருந்தால் நம்ம கடிகாரம் வாங்கலாம், ஆனால் நேரத்தை வாங்கவே முடியாது. அந்த நேரம் குறித்த விழிப்புணர்வோடு இருங்க. செல்ஃப் ஹெல்ப்னு ஒரு புத்தகம் சாமுவேல் ஸ்மைல்ஸ் எழுதினார். அதில் அவர் சொல்லுவார், ஒரு இளைஞன் இன்றைக்கு தன்னுடைய நிகழ்காலத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்று என்னிடத்தில் காட்டுங்கள், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அப்ப பிரசன்ட்ல நம்ம பிரசன்டா இருந்தா தான் ஃபியூச்சரே நல்லா இருக்கும். தாரா பாரதி சொல்லுவான், நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் கடிகாரத்தை பார், ஓடிக்கொண்டிருப்பது முள்ளல்ல உன் வாழ்க்கைன்னு. நீங்களும் அதை மனசுல வச்சுக்கோங்க. நிமிரத்தான் உன் நிகழ்காலம், நீ நேரம் மறந்த கடிகாரம், சமயம் இதுதான் களையெடுக்க நீ சாதனை புரிந்து தலையெடுக்க. இதை வந்து நான் சொல்றதுனால ஒண்ணுமே நடக்காது. குக்கர் விசில் அடிச்சு பஸ் போகாது, கண்டக்டர் விசில் அடிச்சு சோறு வேகாது, உண்மைதானே. அதாவது யாரால் செய்யணுமோ அவங்கவுங்க செய்யணும். நேரம் 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 நான் சொல்றது முக்கியம் இல்லை, அதை நீங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த சோம்பல் என்பதை தூக்கி போட்டுட்டோம்னு சொன்னா நிறைய சாதிக்கலாம். சின்ன சின்ன சோம்பல் இருக்கதான் செய்யும். நேரத்தை நம்ம மேனேஜ் பண்ணோம்னா சோம்பல் இல்லை. உயிரோடு இருப்பவன் தனக்குத்தானே கட்டி கொள்கின்ற கல்லறை தான் சோம்பல் என்னை பொறுத்த வரைக்கும். தாராபாரதின்னு ஒரு கவிஞன் இருந்தான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எளிமையான வலிமையான கவிதைகளை எழுதினான். அவன் எப்படி எழுதினான் தெரியுமா, மகாகவி பாரதி தன்னுடைய பேனாவில் வைத்து விட்டு போன மிச்ச மையை என்னுடைய பேனாவில் ஊற்றி நான் எழுதுகிறேன்னு எழுத ஆரம்பிச்சான். உங்களை பார்த்து சொன்னான் தாரா பாரதி, என்ன சொன்னான் தெரியுமா, சோற்றுக்கா உன் உடம்பு, சோம்பலுக்கா நீ விருந்து, காற்றுக்கு புதிய திசை காட்டலாம் வாய் எழுந்துன்னு சொன்னான். சொல்லும் போதே நமக்கு ஓ, காற்றுக்கு கூட புதிய திசையை நம்மால காட்ட முடியுமா அப்படின்னு தோணும். அவனுடைய மிக பிரபலமான வரிகள் என்ன தெரியுமா, வெறுங்க என்பது மூடத்தனம், விரல்கள் பத்து மூடதனம், அதான் அவனுடைய வரிகள். அந்த தாராபாரதி சொல்றான், வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம், உன்னை தொற்றிய சோம்பலை தூக்கி எறிந்தால் தோள்களில் பூமியை சுமக்கலாம் என்று சொன்னான். எனவே அந்த வெற்றியை நீங்கள் சுமக்க வேண்டும் உங்களுடைய தோள்களில், அதுக்கு அந்த சோம்பலை தூக்கி போட்டுருங்க. இறுதியாக நான் அந்த முயற்சியை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசனை தெரியாதவங்க இருக்க முடியாது. உலகத்திலேயே மிக அதிகமான கண்டுபிடிப்புகளை கொடுத்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1368 கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார். அந்த எடிசன் குண்டு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முறை போராடி கண்டுபிடிச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குண்டு பல்பை கண்டுபிடிச்சதையும் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களாம் எடிசன் கிட்ட போய்,
99 தடவை தோத்து போய் தானே இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க, அப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. சொன்னாரா, நான் தோத்தேன்னு யாரையா சொன்னது? ஒவ்வொரு முறையும் இதால எரியாத பல்புங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் என்னுடைய அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கான படிக்கட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வரிகளை தயவு செய்து உங்கள் மனதிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு, ஆனால் அந்த முயற்சியை நான் ஒரு முறை கூட கைவிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னார். நீங்களும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீர்கள். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான், விரித்து பறந்தால் வானமும் கைத்தொடும் தூரம்தான் என்று சொல்லி விரித்து பறங்கள், வானமுங்கள் கைக்கு வசப்படட்டும். மகளிர் தின வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். Optimism is the faith that leads to achievement. Nothing can be done without hope and confidence. This is the time to appreciate the women achievers of our college. I invite Mrs. Rani Kanchana to distribute the prizes to the achievers. First, let me invite the students who got university rank in the end semester examination 2016. Ms. S. Juchitra, 3rd BSc Chemistry, 2nd rank. Ms. M. Deepa, 3rd BCA, 5th rank. Next, the students who got placed in Karur Vaisya Bank. Mrs. R. Aishwarya, BSc Mathematics. Ms. V. Gomati, BSc Mathematics. Ms. T. Devipriya, BCA. Next, the highest score in the group 4 examination held recently. Ms. S. Nandini, 2nd BSc Mathematics. Next, the best NSS pointer award to J. Shalini, 2nd BA English. Thank you, ma'am. And now you find Mrs. Petty Selvi Shanmugam to give away the prizes. The winner for pre-regional youth talk organized by ICA is Yes, Dr. Nathan B. English. Thank you.